Assalamualaikum. Welcome to Foodie with Vinu channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு செய்ய போறது முட்டையப்பம். மைதா மாவு முட்டையப்பம். நம்ம எங்க ஊர்ல நாகர்கோயில்ல ரொம்பவே ஃபேமஸான முட்டையப்பம் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அரிசி மாவுல வந்து ஒரு ஓட்டப்பம் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதில் தான் வந்து ஓட்டப்பம் வந்து சொல்கிற வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஷார்ட் வீடியோவில் வந்து நம்ம சட்டி பழக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட்டே வித்து வினு சேனலை நல்ல சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்கீங்க, அதே மாதிரி இப்போவும் சப்போர்ட்டு வந்து கேட்குறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஃபுட்டே வித்து வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய போகலாமா? அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ட்ரை பண்ணுவோமோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம அதை தான் முட்டையப்பம் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனில் போய் நம்ம செய்ய போகலாம். இப்போ நாகர்கோயில் மைதா மாவு பன் ஓட்டப்பம் பார்க்கலாம். ஒரு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி விட வேண்டியதான். இந்த சட்டியில் வீத்தும்போதுமே கப கப வாசனை தூக்கும். இப்போ மூடி வச்ச ஒரு 5 மினிட் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ பன்னு ஓட்டப்பட்டு நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை ரோஸ்ட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு, நம்ம வந்து இதை எடுத்து வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு எங்கள் ஊரில், மைதா மாவு ஓட்டப்பூன்னு சொல்லலாம். மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்காய் திருவி நான் எடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நாலாக எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக எடுங்க பால். இந்த அரைச்ச தேங்காய் பாலை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோம். ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கிடுங்க. அரை கிலோ பேக்கெட்டு குத்து உலக்கு மாவு அதை எடுத்துக்கிடுங்க. மைதா மாவு இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். அரை டீஸ்பூன் வந்து சால்ட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. 2 எக் எடுத்துருக்கேன், இந்த எக்கை இதில் விட்டுடலாம். முட்டத்தோடு கையில் வச்சுக்கிடுங்க, கேர்ஃபுல்லாட்டு துரப்பட்டுறாதீங்க. இது 1/2 கிலோ மாவு, 2 முட்டை விட்டாச்சு. 1 தேங்காய் பால் வந்து கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன், அது 2.5 கப் இருக்கும். இப்போ நம்ம அந்த தேங்காய் பாலை தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறோம். விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஏதாவது மரக்கரண்டியோ ஸ்பூனோ ஏதாவது போட்டால் ஒன்றும் சரியாகாது, மாவு கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கெட்டி எடுத்துக்கிடுங்க தேங்காய் பால். அரிசி மாவில் ஒரு ஓட்டப்பம் நான் போட்டிருந்தேன், அந்த மாவில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கலை, அதில் வந்து தண்ணி தான் நம்ம சேர்த்துருந்தோம். தேங்காய் பாலும் அந்த முட்டையும் நல்லா மணக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல, நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாவு பிசைகிற வீடியோ வந்து கொடுக்குறேன். அரிசி மாவில் ஓட்டப்பம் போட்டது, மாவு அரைப்பது எப்படி சுடுவது எப்படின்னு அதை நான் போட்டிருக்கேன். இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு வந்து 20 நிமிஷம்
ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஓட்டை போட எடுத்துட்டு இதை வந்து இந்த முட்டத்தோட எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். ஓட்டை போட பழக்கக்கூடிய வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இல்லைன்னா ஓட்டப்போ மாவு அரைப்பது மாவு சுடுவது எப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போட்டிருக்கேன். சரி, 10 நிமிஷம் கழிஞ்ச அப்புறம் எடுத்துக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சதும் இந்த ஓட்டப்போடலை இந்த முட்டத்தோடலை தேய்ச்சி வச்சுக்கிறேங்க. தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். மாவு வந்து பாருங்கள் நல்லா புளிச்சிடுச்சு. பக்கத்தில் வச்சு காமிச்சு தரேன் பாருங்கள். மாவு வந்து பபுள்ஸ் வந்த மாதிரி இருக்குதுல்ல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள். இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த மாவை போட்டுடலாம். 2 பேட்சாட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். நம்ம தண்ணி விடாமல் அரைச்செடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜார் போட்டோன்னா கிருகிருன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மாவை பாருங்கள், இதேமாதிரி அந்த மாவையும் அரைச்செடுத்துடலாம். நம்ம இப்போ மீன் இருக்கக்கூடிய மாவையும் இதில் விட்டுடலாம். எல்லாம் நம்ம அரைச்செடுத்துட்டோம். நம்ம அரைச்ச மாவில் இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து சோடா வைப்போம், ஆப்ப சோடா. இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விடணும். அங்கங்கே கட்டையெல்லாம் கிடக்கக்கூடாது, அப்போ மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம இந்த கட்டையாக இருக்கும்போது நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ மாவு ஒரு தடவோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தோசை மாவு கரைப்போம்ல அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் ரொம்ப கெட்டியாக கலக்கக்கூடாது. இது மைதா மாவு இல்லையா, அப்போ நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்ல பன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓட அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓட்டப்போ ஓட க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்ல ஒரு 10 நிமிஷம் இந்த ஓடை வந்து நல்ல ஹீட் பண்ணிக்கலாம். ஓடு வந்து நல்ல ஹீட் ஆகிடுச்சு. 1 கரண்டி மாவு இதில் விட்டுடலாம். லைட்டாக பருத்தி விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னு மாதிரி இருக்குது பாருங்கள், புள்ளி. இதை வந்து மெதுவாக நம்ம இப்படி எடுக்கணும். என்னென்னா வந்து இது மைதா மாவு இல்லையா, அப்போ மைதா மாவு ஓட்ட போனதுனால கண்டிப்பாக வந்து நம்ம 2-3 எல்லாம் சுடும்போது இதை வந்து கொஞ்சம் ஆயில் வந்து பெரட்டிட்டு தான் வந்து நமக்கு சுட முடியும். இப்போ இதை விட்டுடலாம், மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னு மாதிரி இருக்குது பாருங்கள், புள்ளி. இதை வந்து மெதுவாக நம்ம இப்படி எடுக்கணும். என்னென்னா வந்து இது மைதா மாவு இல்லையா, அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் பாருங்கள். 1க்கு மேலே வைக்கக்கூடாது. நான் வச்சதுனால இங்கே கரப்படிச்சு பார்த்திங்களா, தனித்தனியாக தான் வைக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கணும். நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட். நம்ம இப்போ இது சுட்டது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். நல்லா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம சுட்டெடுக்க போகிறோம். நம்ம சுட்டெடுத்தாச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ரெசிபி மட்டும் வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.